ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம் பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க நம்ம எல்லாருமே பதினாறு பேரும் பெற்று பெருவாழ்வு வாழச் செய்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் பேரட் ஜோதிட ஆலோசகர் பிருகு நந்தி நாடி ஜோதிடர் போன்ற நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன் எஸ் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க வாங்க அம்மாவை சந்திக்கலாம் நம்ம எல்லாருமே நிம்மதியா வாழலாம் வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் அம்மா வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளை தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சை அம்மா தினம் பணிவோம் பச்சை அம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நர்பவி 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 உலகெங்கும் நர்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா அம்மா சில குடும்பங்களில் பாத்தீங்கன்னாக்கா திருமணத்திற்கு பிறகு ஐந்து வருடம் பத்து வருடம் பதினைந்து இருபது வருட காலம் கூட கடும் தவம் இருப்பாங்கம்மா எதுக்கு அப்படின்னாக்கா குழந்தை வரம் கிடைப்பதற்காக இருப்பியல் வாஸ்து எக்ஸ்பர்ட் ஆன நீங்க இதற்கு ஒரு சல்யூஷன் கொடுங்கம்மா அம்மா இருப்பியல் வாஸ்துல எளிமையா வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில உள்ள செட்பேக்ல கரெக்ஷன் பண்ணினாலே நிச்சயமா இந்த குழந்தையின்மை இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் நிச்சயமா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் எத்தனை முறை அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருந்தாலும் சரி இந்த இருப்பியல் வாஸ்து க கவனமாக நம்ம சொல்ல போற டேட்டாவை அவங்க வீட்டோட பொருத்தி பார்த்து செக் பண்ணி சரி பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம சொல்ல போறது இருப்பியல் வாசலில் வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாஸ்து ஒரு வீட்டோட இப்போ யார் குழந்தை இல்லாத இருக்காங்களோ அவங்க குடியிருக்கிற அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வெளியில உள்ள பூமியின் லெவல் எப்படி இருக்கு வடகிழக்கு பள்ளம் வடமேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த பூமி இருக்கா அந்த பூமியின் லெவல் இருக்கா அது பக்கத்து வீடாக இருந்தாலும் அந்த லெவல் வந்து நம்ம பூ நம்ம வீட்டை விட உயரமாக இருக்கா தாழ்வா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க நம்ம வீட்டை விட தாழ்வாக இருக்கணும் அது இல்லைனாலும் பக்கத்து வீட்டை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இருப்பியல் வாஸ்துவின் படி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில செப்டிக் டேங்க் எந்த இடத்துல போட்டிருக்கீங்க ரெகுலராக நிறைய முறை நீங்கள் கேட்டிருப்பீங்க வடமேற்கு சார்ந்த வடக்கு பகுதியில் செப்டிக் டேங்க் அமைக்கணும் அப்படிங்கிறது நிச்சயமா அமைக்கலாம் ஆனா வந்து அதற்கு வீட்டுக்கு டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்த்து இருப்பியல் வாஸ்துவின் படி வாஸ்து வடமேற்கு நெகட்டிவ் பகுதியில் அந்த செப்டிக் டேங்கை வைக்கும்போது தான் அந்த இடத்துல வந்து அந்த கழிவு நீர் அப்படிங்கிற தேக்கம் சில இடங்களுக்கு நெகட்டிவான விஷயம் நெகட்டிவான இடத்துக்கு மட்டுந்தான் போகணும் அதுவே கொஞ்சம் டிகிரி வைஸ் வீடு வந்து ஒரு ரைட்டு ஒரு டுவெண்ட்டி டிகிரியோ லெஃப்ட்டு ஒரு டுவெண்ட்டி டிகிரியோ போகும்போது அது மாறுனுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க தீர்வே எடுக்க முடியாமல் நிறைய இடங்களில் இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் இந்த செப்டிக் டேங்கை மாற்றி போட்டாலோ அல்லது துணை கட்டிடங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரூம் இருக்குது கொஞ்சம் எக்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் வடமேற்கில் மட்டும் இல்லை ஒரு டாய்லெட் போட்டிருக்கோம் ஏதாவது அப்படின்னா அது அந்த இடத்துல வந்து டைரக்ஷன்ஸில் எப்படி வருது அப்படிங்கிறத அதை சரி பண்ணினா நிச்சயமாக அந்த இடத்துல குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் இது நிச்சயமா இந்த வடக்கு பகுதி வடக்கு மத்திய பகுதியும் இதற்குண்டான விஷயத்த வச்சிருக்கு அப்போ வடக்கு மத்திய பகுதியில் என்ன இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன் அதில் முக்கியமாக வடக்கு உங்களுக்கு உயரமா இருக்கா வடமேற்கு உயரம் வடகிழக்கு பள்ளம் அப்படிங்கிற அமைப்பில் உங்க வீட்டுக்கு வெளியில உள்ள பூமி இருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாவே இதுக்கு உங்களுக்கு புரியும் அது மாதிரி இருந்தது அப்படின்னா டைரக்ட் கன்சல்டேஷன் வரும்போது அதுக்கு எளிமையான தீர்வு கொடுத்து உங்களுக்கு நீங்க ஏதாவது ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா கூட அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களுக்கு வந்து ஒரு கலந்த உண்டான வாய்ப்பை இந்த இருப்பியல் வாஸ்து வச்சிருக்கு அதில் ஒரு சூட்சமமாக இருக்குது செக் பண்ணி நம்ம கரெக்ட் பண்ணோம்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் குழந்தை செல்வம் இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் இதுக்கு குறிப்பாக நீங்கள் இந்த மாதிரி வாஸ்துவின் வழியாகவும் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் சந்தான கோபால விரதம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும் அந்த விரதத்தையும் எடுத்து சந்தான கோபாலன் படம் வந்து வீட்டில் வச்சு நீங்கள் பிரார்த்தனைகள் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னாலோ இதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இது மாதிரி ஒரு நல்ல வாஸ்துப்படி வீட்டை மாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல ஒரு நல்ல மருத்துவர் நமக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த கரெக்டான டைமில் போய் நம்ம செக் பண்ணி நமக்கு உண்டான விஷயத்தை சாதிச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதிரி பாதைகளை இயற்கை நமக்கு காட்டும் இறையருளுடன் அந்த இருப்பியல் வாஸ்துவும் நீங்க சேர்த்து பண்ணும்போது நிச்சயமா உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது போலவே ஒரு அழகான குழந்தையை இயற்கை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கமா இப்போ ஒரு வீடு வந்து இருப்பியல் வாஸ்துப்படி சரியா இல்லை டிகிரி டைரக்ஷன் டைமென்ஷன் சரியா இல்லைன்னு வச்சுப்போமே அந்த வீட்டுக்குள்ள இரண்டு அல்லது மூன்று தம்பதிகள் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு குழந்தை இருக்கு சிலருக்கு மட்டும் குழந்தை இல்லையே இந்த ஏமா நிச்சயமா இருக்கு அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் அந்த இருப்பியல் வாசுல ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மூணு தம்பதிகள் இருக்காங்க அப்படின்னா ரெண்டாவது ஒரு ஒரு தம்பதிகளுக்கு ரெண்டாவது அந்த குடும்ப வாரிசுக்கு அது ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ அதற்குண்டான பாதிப்புகள் அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே டைரக்டா அந்த அந்த நபரை தான் பாதிக்கும் அப்ப மற்ற ரெண்டு பகுதிகளும் சரியா இருக்கும் பட்சத்தில் இப்ப வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு ஒவ்வொரு பகுதியிலும் சொல்றேன் இல்லைங்களா அந்த அந்தந்த பகுதிகளை சார்ந்த நபர்களுக்கு எந்த பாதிப்புகளும் இருக்காது இது போலவே அந்த குடும்பத்துல மூன்றாவது ஒரு நபருக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கு அப்படின்னா இந்த வடக்கு மத்திய பகுதியை நம்ம செக் பண்ணணும் கூடவே வடமேற்கு சார்ந்த மேற்கு பகுதியும் செக் பண்ணணும் இருப்பியல் வாஸ்துவின்படி வீட்டுக்கு வெளியில பூமியின் தளம் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு குழிகள் ஏதாவது வச்சிருக்காங்களா கிணறுகள் இருக்கா இல்ல கீழ்நிலை நீர்த்தொட்டிகள் இருக்கா என்ன அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல நம்ம செக் பண்ணணும் இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்குது அது சமயத்தில் வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்லேயே மாறிட்டும் நிறைய விஷயம் அதனால தான் நம்ம அடிக்கணும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்கிறது உங்கள் வீட்டோட நார்த்து டைரக்ஷன்ஸ் வந்து திரும்பி திரும்பியிருக்கா ரைட்டு திரும்பி இருக்கா ட்ரூ நார்த்தாக இருக்கா உங்கள் வீடு செவ்வகமாக இருக்கா ஹரிசாண்டலாக இருக்கா ஹரிசாண்டலாக இருக்கா ரெக்டாங்குலாக இருக்கா இல்லை வந்து ஸ்கொயராக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முறை இருக்கோம் ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்றதெல்லாம் உங்கள் வீட்டோட பொருத்தி பாருங்கள் பார்க்கும்போது இந்த டேட்டாவை உங்கள் வீட்டோட வச்சு பார்க்கும்போது இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து வடகிழ நிறைய வந்து ட்ரான்ஸ் பணம் வந்து நீங்கள் நிறைய வேலை செய்கிறீங்க ஆனால் அதற்கு உண்டான உழைப்புக்கேற்ற பணம் உங்களுக்கு வரல உங்கள் உழைப்புக்கேற்ற வால்யூம் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டோட வடமேற்கை நம்ம செக் பண்ணணும் அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் வீட்டுக்கு அதாவது வடகிழக்கு வந்து பள்ளமாக பள்ளமாக இருந்து வடமேற்க கொஞ்சம் அதை விட அதாவது ஜீரோ ஒன்றுங்கிற லெவலில் இருக்கணும் கொஞ்சம் ஹைட்டாக உயரமாக இருக்கணும் காலியிடம் வந்து வடகிழக்கு அதிகமாக இருக்கணும் வடமேற்கு குறைவாக இருக்கணும் இது மாதிரி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க இது மாதிரி இல்லாமல் வடகிழக்கு குறைந்த காலியடமும் வடமேற்கு அதிக காலியடமும் வச்சு வடகிழக்கு மேடாகவும் வட வடமேற்கு வந்து பள்ளமாகவும் வடகிழக்கு உயரமாகவும் இருந்தாலும் இது போல அந்த இடத்துல வால்யூம் ஆஃப் த அமௌண்ட் நம்ம நல்லா உழைக்கிறோம் அது கேண்ட அதுக்கேற்ற நமக்கு வந்து ஊதியம் வரல அப்படின்னாலும் நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னாலும் அதாவது ஆரோக்கியம் தொடர்பான நிகழ்வுகள் அந்த இடத்துல வந்து மைனஸா நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்கின் அலர்ஜி இருந்தாலும் ஹார்ட் தொடர்பான சர்ஜரிஸ் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அது தொடர்பான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் எல்லாமே இந்த பகு இந்த வடகிழக்கு வடமேற்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல நீச்சமாக இருந்தது அப்படின்னா நீச்ச பலன்களை தான் கொடுத்துட்ருக்கோம் அப்போ அதை எளிமையாக வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணும்போதே சர்ஜரி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஒரு மெடிசன்ஸ்லயே சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்கு இது இருப்பியல் வாஸ்து செக் பண்ணி சரி பண்ணுனா இம்மீடியட் ரிசல்ட் மூன்று நாட்களில் உங்கள் விஷயங்களுக்கு தீர்வு கொடுக்கிற ஒரு விஷ் அதை கொடுத்த உங்களுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றியாளர்களாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த இருப்பியல் வாட்ச் வாசலாக சூட்சமமாக மறைஞ்சிருக்கு இதை அனுபவிச்சு நான் நிறைய இடங்களுக்கு இன்னைக்கு போய் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனடியாக அதை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அதை உண இதை வந்து வாயில் சொல்லிட்டு போது புரியாது உங்களுக்கு அதை உணர்ந்தால் தான் இதோட மகத்துவம் புரியும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி

இருக்கலாம் இது எதுவாக இருந்தாலுமே வடக்கு பகுதி வடக்கு மத்திய பகுதி தான் அந்த அதற்குண்டான தீர்வை கொடுக்குற ஒரு பகுதி இருப்பியல் வாசல இதுவே ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வீட்டோட கிழக்கு பகுதி கிழக்கு மத்திய பகுதி இது போலவே ஆண்களுக்கு வயிறு தொடர்பான எல்லா விஷயங்களும் குட்னி கிட்னி ஸ்டோன் இருக்குது இல்லை வந்து அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது ஜ டைஜஷனில் பிரச்சனை இருக்குது இல்லை லிவர் தொடர்பான ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு இல்லை வந்து அடிக்ஷன்ல இருக்காங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே இந்த வீட்டோட கிழக்கு மத்திய பகுதி தான் அந்த விஷயத்தை வச்சிருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்றோம் ஒரு காலி இடம் எப்படி விடணும் மேற்கை விட கிழக்கு அதிகமாக இருக்கணும் ஸ்கொயராக இருக்கும் பட்சத்தில் சில இடங்கள் வந்து நம்ம வந்து ஈக்குவலாக கொடுக்கலாம் அல்லது அந்த இடத்துல வந்து பூமியின் லெவல் எப்படி இருக்குது அதுக்கு அது போலவே வீட்டோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது ரைட்டு திரும்பியிருக்கா நார்த்து லெஃப்ட் திரும்பியிருக்கா இல்லை ட்ரூ நார்த்தாக இருக்கா இல்லை முப்பது டிகிரி திரும்பியிருக்கா இல்லை பதினஞ்சு டிகிரி திரும்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு உள்ளே போய் குறிப்பிட்ட இடத்துல நின்று பார்த்து அந்த இடத்த அதை வந்து நம்ம செக் பண்ணி பர்ஃபெக்டாக கரெக்ஷன்ஸ் வீட்டுக்கு வெளியில் பண்ணினாலே நிச்சயமா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் இமீடியட் ரிசல்ட் இதுல வந்து நம்ம வந்து மாற்றுமுறை மருத்துவரை நம்ம சொல்ற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே பசித்தால் மட்டும் உணவு அப்படிங்கிற விஷயத்தையும் ஒருவேளை காலை உணவு வந்து ராஜா போல் இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா ராஜா போல் இருக்கணும் அப்படின்னா நிறைய காஸ்ட்லியான உணவுகள்னு கிடையாது நல்ல சத்தான உயிர் சக்தி மிக்க உணவுகளை எடுத்துக்கணும் இதில் வந்து பாரம்பரியமாக நம்ம சொல்கிறது இதில் வந்து ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமும் இருக்குது தேங்காய் கேரட் இது ரெண்டும் எடுத்துக்கிறதும் கூடவே நிலக்கடலை பாதாம் பருப்பு எடுத்துக்கிறது ரெண்டு பேரிச்சம் மலை எடுத்துக்கிறதும் இது வந்து நல்லா வந்து ஒரு உடலுக்கு ஒரு சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய உணவுகள் அப்போ இது ஒவ்வொரு ஒவ்வொரு இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த ஐந்து பொருட்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்கரத்துடன் இணைக்கப்பட்டது மனிதன் மனிதனின் உடலில் உள்ள ஏழு சக்கரங்கள் நிலையாக சரியாக இயங்கினால் மட்டுமே எல்லா விஷயம் ஆரோக்கியம் பொருளாதாரம் நிம்மதி எல்லா விஷயத்திலையுமே நல்ல யோசிக்கிற திறன் தெய்வ ஆற்றலை நம்ம நம்மளுக்குள்ளே கொண்டு வர விஷயம் எல்லாமே இந்த சக்கரங்கள் தான் வச்சிருக்கு அப்போ இந்த நல்ல உணவுகளை இந்த உடலுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அது வந்து அந்த சக்ராஸ் வந்து ரொம்ப நார்மலாக ஆக்டிவேட் ஆகும் அப்போ இதுக்கு வந்து காலை உணவை தேர்ந்தெடுத்துக்கிறது மிக சிறப்பு அது காலையில் எட்டு டு ஒன்பது அப்படிங்கிறது நல்ல விஷயம் அந்த நேரத்தில் இந்த இயற்கை உணவுகளை பசித்தால் மட்டுமே பசிக்கும் நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா காலையில் டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த நேரத்தில் உங்களுக்கு பசிக்கும் பசிக்கும்போது உதடு மூடி உணவை மென்று சாப்பிடணும் இடையில தண்ணி குடிக்கக்கூடாது சாப்பிட்றதுக்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிங்க சாப்பிட்டு இருபது நிமிஷம் கழித்து தண்ணி குடிங்க இதுவே வந்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக மதியம் இரண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு பசி எடுக்காது திரும்பவும் பசி எடுத்தால் பசித்தால் மட்டுமே உணவு அரிசி உணவுகளை கார்போஹைட்ரேட்டை குறைச்சி காய்கறிகளை அதிகம் படுத்தும் படுத்திக்கணும் அதுபோல் இரவு உணவு அப்படிங்கிறது எட்டு மணிக்குள்ளே சாப்பிடணும் ஏன்னா வந்து இந்த பறவைகளோ விலங்குகளோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் எந்த உணவுகளையும் எடுக்காது ஆனால் மனிதன் மட்டும்தான் பத்து மணி பன்னெண்டு மணின்னு சாப்பிட்றதுனால தான் இன்றைக்கி நோய்கள் அதிகமாகிடுச்சு மருந்து மாத்திரைகள் அதிகமாகிடுச்சு இதுக்கெல்லாம் தீர்வு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது அது போலவே அதே சரி பரவாயில்ல ஏற்கனவே இதெல்லாம் நம்ம ஃபாலோ விட்டுட்டோம் இன்றைக்கி ஒரு அறுபது வயசில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மருந்து மாத்திரைகள் நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே பாக்ஸில் வச்சு ஒரு டைனிங் டேபிள்லேயே வச்சுருக்கிற நிலையை இன்னைக்கு பார்க்குறோம் அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துல ஒரு பேப்பரில் ஒயிட் கலர் பேப்பரில் ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற நம்பரை எழுதி அந்த மாத்திரை மருந்து பேப்பர் கூட வச்சிருங்க உங்கள் மருந்தின் அளவுகள் குறையிறதுக்கும் இது போன்ற விஷயங்களை கூடுதலாக மருத்துவரின் ஆலோசனையின்படி மருந்துகளையும் எடுத்துக்கிட்டு இது போல் உணவுகளை எடுத்துக்கிட்டு ட்ரிபிள் செவன் எழுதி வச்சிங்கனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஏ மருத்து அதாவது மருந்து மாத்திரைகள் குறையிறதையும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படுது மேம்படுறதையும் நீங்கள் பார்க்க முடியும் பார்த்து செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமான சிறப்பான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் யோகிராம் கேட்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கம்மா ஆனால் எப்படிமா எங்க மாத்திரையின் அளவை குறைக்கும் அப்படின்னா கேதுங்கம்மா கேது அப்படிங்கிறது குறுக்கு அதாவது கூடிய ஒரு கிரகம் அப்ப ட்ரிபிள் செவன் மூணு ஏழு வந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் இமீடியட்டா குறைக்க ஆரம்பிச்சிடும் மருந்து மாத்திரையின் அளவுகள் குறையும் மனது நிம்மதியா இருக்கும் ஞானக்காரகன் கேது அப்போ அந்த இடத்துல வந்து அதனால கேது கேதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பாதிப்புகள் கொடுக்குற கிரகம் அப்படிங்கிறது கேதுக்கு அதி தேவதையான விநாயகர் கோவில்களை நிறைய இடங்கள்ல நம்ம முன்னோர்கள் வச்சதுக்கு காரணமே அப்படின்னா கேது இல்லாமல் எதுவும் இல்லை அப்போ அந்த இடத்துல இந்த விஷயத்தை ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற நம்பர் இந்த எண்ணியலில் நம்ம சொல்கிறதுனால இதையும் வச்சால் நிச்சயமாக மாத்திரையின் அளவு நிச்சயமாக குறைக்கும் இது குறைக்கிறதுக்கு அடிப்படையாக நம்ம சொல்லிட்டோம் இயற்கை உணவுகள் சொல்லிவிட்டோம் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டோம் எந்த நேரத்தில் சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டோம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா எல்லாம் கேன்சராக இருந்தாலும் வெல்லலாம் இதுதான் இதில் முக்கியமான அம்சம் மாற்றுமுறை மருத்துவரை பல பேருக்கு நான் இந்த ட்ரீட்மெண்ட் இந்த உணவே மருந்து மருந்தே மருந்துல்லாம் மருத்துவம் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இது கூடவே பிராணி ஹீலிங் கொடுப்பேன் அவங்களோட எனர்ஜி சக்ராஸ் கிளன்சிங் பண்ணி எனர்ஜிஸ் பண்ணி ப்ளஸ் வந்து இந்த எண்கள் மூலமாக தீர்வுகள் நோய் தீர்வு ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு கட்டிகளை கரை கரைக்கிறதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது கேன்சர் இருந்தால் கூட அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்கலாம் எல்லா கிட்னி ஸ்டோனுக்கும் நம்பர் இருக்குது எல்லா விஷயத்துக்குமே நம்பிக்கை இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோட அது கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸையும் நம்ம வந்து நம்ம எப்படி நம்ம உடம்புக்கு என்ன க நம்ம வந்து ஸ்டோன் போடுறோம் இல்லைங்களா ஒரு ஜாதகம் பார்த்துட்டு அது நம்ம க நம்ம உடம்புல எந்த சக்கரவிலையும் எந்த கலர் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆண்டுகள் இதில் வந்து ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால அதுவும் என்னால் செக் பண்ணி சொல்ல முடியுது அதையும் சொல்லி கூடுதலாக உணவை மாற்றி இந்த ம டைமிங்ஸை மாற்றி இயற்கை உணவுகளை எடுத்துக்கிட்டு நிறைய ம அவங்க கிட்ட பேசுறோம் அவங்க கிட்டக்குள்ள குணங்கள் என்ன சில பேர் ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு மலர் மருத்துவம் இது போல கொடுத்து மருந்தே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க முடியும் அது டயபெட்டிக்கா இருந்தா கூட அவங்களுக்கு செய்ய முடியுமா நன்றி கேக்கும்போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா எங்க எல்லாருமே எல்லாருக்குமே இப்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னாக்கா இம்யூனிட்டி இம்யூனிட்டி பில்ட் பண்ற நம்பர் எங்களுக்காக கொடுக்கும் இல்ல நிச்சயமா இம்யூனிட்டி அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இம்யூனிட்டிங்கிறது மட்டும் கிடையாது எல்லா விஷயத்திலுமே நமக்கு வந்து ஒரு பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வரணும் அப்படின்னா சனி இல்லாமல் எந்த விஷயமும் நம்ம சொல்கிறோம் தான் பார்த்து பயப்படுறோம்னா சனி சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமாக சனி வந்து நீதிமான் அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம உடல்லையும் சரி மூ நான்கு எட்டு 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 ஃபோர் எயிட் அந்த எட் எண் வந்து அற்புதமான எண் எட்டு எட்டாம் தேதி பறந்துட்டாங்க எட்டு நம்பரில் பேர் இருக்குது பயப்பட தேவையே இல்லை இந்த எட்டை பயன்படுத்துங்க நிச்சயமாக எவ்வளோ தடைகள் இருந்தாலும் நீங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனசில் ஒரு வலு தைரியம் வரும் அந்த இடத்துல வந்து எட்டு அப்படிங்கிறத இம்யூனிட்டியை நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணும் இது இம்யூனிட்டி மட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கை தரத்தையே புரட்டி போடக்கூடிய ஒரு நம்பர் நான்கு எட்டுக்கள் எழுதி பாருங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எழுதிக்குங்க நிச்சயமாக பச்சை கலரில் எழுதுங்க நல்லது நடக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இம்யூனிட்டி அதிகமாகும் இம்யூனிட்டி அதிகமாகறதுக்கு நீங்கள் காலையில் இயற்கை உணவுகளை எடுத்தாலே இயற்கை உணவுகள் இவங்க வந்து உங்களுக்கு இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் கூடுதலாக வந்து பசித்தால் மட்டும் உணவு அப்படிங்கிறதும் தாகம் எடுத்தால் தண்ணீர் இதெல்லாம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மருந்து மாத்திரைகள் கூட எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நிச்சயமாக எடுத்துக்கணும் நீங்கள் எந்த டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அப்போ ஒரு மூன்று மாதம் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு கூடு திரும்ப செக் பண்ணிவிட்டு மருந்து மாத்திரையின் அளவை குறைச்சிக்க உடனடியாக மருந்துகளை நிறுத்தக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் இது போலவே நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல பகல் சப்போஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க கூடுதலாக இதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்ல தூக்கம் வருதுன்னா தூங்கிடணும் அது வந்து அந்த தூக்கத்தை தவிர்த்துட்டு நீங்கள் வேலை செய்தாலும் இந்த உடம்பு அக்செப்ட் பண்ணாது அப்போ இந்த உட நம்ம ஒரு வண்டி வச்சுருந்தா கூட ஒரு கார் வச்சுருக்கோம் டூ வீலர் வச்சுருக்கோம் அதை கரெக்டாக செக் பண்ணுறோம் கரெக்டாக பெட்ரோல் போடுறோம் அதுவும் பெட்ரோல் இல்லைன்னா நின்றுது ஆனால் அந் நம்ம இந்த உடம்பை பற்றி கவனிக்கிறதே இல்லை இந்த உடம்புக்கு தேவையான என்ன நம்ம வந்து மெடிக்கல் செக்அப் கரெக்டாக பண்ணிக்கிறோம் அதன்படி பார்த்திங்கன்னா அதுல கொஞ்சம் நம்ம வாழ்வியல் முறைகள் நம்ம வந்து நம்ம சாப்பிட்ற முறைகள் இதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கனாலும் சில எக்ஸசைசு வாக்கிங் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் மாற்று முறை மருத்துவராக சொல்கிறேன் எந்த நோய்களை பார்த்து நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை இதுவும் எதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு அதற்குண்டான பாதை இயற்கை கொடுங்க அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நாலு நாளைக்கு செஞ்சுட்டு அஞ்சாவது நாள் விட்டுறக்கூடாது தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நம்பர்ஸ் எழுதுங்க ஆல் எயிட் எழுதுங்க மருந்து மாத்திரைகள் கூட ட்ரிபிள் செவன் எழுதுவீங்க இயற்கை உணவுகள் எடுத்துக்கங்க பசித்தால் மட்டும் உணவு தாகம் எடுத்தால் தண்ணீர் முடிச்சு போச்சு ஈஸியா ஜெயிச்சிருவீங்க ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பர் முடியல அப்படின்னா எட்டு மணிக்கு உள்ளேயாவது சாப்பிட்டுட்டு ஒன் ஹவர் கழிச்சு நீங்க தூங்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் இதா உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு அன்றே திருமூலர் சொல்லியிருக்காரு இல்லீங்களா அழகான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா அம்மா கேது சுருக்குவார் அப்படின்னு சொல்லுங்க யாருமா பெருக்குவார் இங்க எல்லார் வாழ்க்கையிலையும் பண மழை கொட்டு கொட்டுனு கொட்டினுமா அதற்கு ஒரு வழி சொல்லுங்க நிச்சயமா எல்லாத்தையும் பெருக்கத்தை கொடுக்கக்கூடியவர் ராகு து அப்போ ராகு அப்படிங்கும் போது நம்ம வந்து ராகுன்னா பயந்துக்கிறோம் அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்னோட மணி அட்ராக்ஷன் கிளாஸஸில் கூட இந்த ராகு தொடர்பான நிறைய விஷயங்களை நான் சொல்லி கொடுப்பேன் ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இதில் வந்து ராகு அப்படின்னு பார்க்கும்போது நீ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ராகு காலத்தில் எது செஞ்சாலுமே சரியா வராதுன்ட்டு ஒரு முறை செஞ்சு பாருங்கள் முழுமையாக அதுவும் நீங்கள் வந்து எடுத்த உடனே வேற எதுவும் செய்ய வேண்டாம் வீட்டில் அந்த ராகு காலத்தில் டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் தீபம் போட்டு பாருங்கள் என்ன மாற்றம் வருதுன்னு நல்லெண்ண தீபம் ஏற்றுங்க தீபம் ம மண் அகலாக இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து ஆறு டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏற்றுங்க நிச்சயமாக பொருளாதாரத்தில் மாற்றம் வரும் நிம்மதி மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் இதுக்கு கூடுதலாக நிறைய பயிற்சிகள் இருக்குது இதெல்லாம் பயிற்சிகளை தான் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் மைண்ட் பவர் வரம் சக்சஸ் மைண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் வந்து இந்த மணி அட்ராக்ஷனோட நான் சேர்த்து எடுப்பேன் ஃபர்ஸ்ட் வந்து இருப்பியல் வாஸ்துவின் படி வீட்டில் வீடு சரியாகணும் ரெண்டாவது வந்து நம்ம மனசு சரியாகணும் நம்மளால கடன்களை எல்லாம் கட்டி நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விஸ்வரூப வெற்றியை கொடுக்கக்கூடியது நம்ம மைண்ட் பவர் கூடுதலாக தான் இந்த மணி அட்ராக்ஷன் சின்ன சின்ன டிப்ஸு சின்ன எளிமையான விஷயங்களை செய்தேன் உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இது எல்லாமே இந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸில் கொடுத்துருக்கேன் மெடிடேஷன் மெடிடேஷன் பண்ணணும் நிச்சயமாக மனது அமைதி பெறணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மெடிடேஷன் என்னோடய வாய்ஸில் வந்து ரெக்கார்டிங்கில் கொடுப்போம் அந்த மெடிடேஷனை போட்டு நீங்கள் கேட்டுட்டு உங்கள் மனசில் உள்ள நெகட்டிவிட்டி எல்லாம் கிளென்சிங் பண்ணிவிட்டு பிறகு வந்து இந்த மணி அட்ராக்ஷன் தொடர்பான விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் இதுதான் இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிற இந்த ப பணவரவு பயிற்சி வகுப்பில் நான் எடுக்கக்கூடிய செக்மெண்ட்டாக வச்சுருக்கேன் நன்றி வாழ்த்துக்கள் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா நம்முடைய அன்பு நேர் கவிதா அம்மா பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க அவங்களுடைய இரண்டாவது மகன் வந்து வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாள ஆசைப்பட்டு இருக்காங்க அது நிறைவேறுமா வாயிலாக நீங்க தான் எங்களுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கம்மா உங்களுக்காகவே இப்போ அம்மா கார்டு எடுக்கிறாங்க நிச்சயமா உங்க கனவு நிறைவேறும் கவலையே படாதீங்க நிச்சயமா கனவு நிறைவேறும் அதுக்கு கொஞ்சம் சில காலகட்டங்கள் சில தடைகள் தாமதங்கள் இருக்கிறதுனால வீட்டோட அதாவது தென்கிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி செக் பண்ண வேண்டிய பகுதி ப்ளஸ் வந்து வீட்டோட தென்மே மேற்கு சமத்த வடமேற்கு சார்ந்த மேற்கு பகுதியும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதி இந்த இடத்துல வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் அந்த இடத்துல என்ன இருக்குது மேடு பள்ளங்கள் இருக்கா காலி இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும் இது வாஸ்துவில் நம்ம வந்து இருப்பியல் வாஸ்துவில் சொல்கிற ஒரு விஷயம் கூடுதலாக இந்த இடத்துல நம்ம வந்து வெளிநாடு பயணம் வெளிநாடு போய் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு மேம்படுத்துங்க சஞ்சீவி மலையை கையில் தூக்கிட்டு போகிற மாதிரி உள்ள ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வச்சு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள் வீட்டை செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையும் உங்கள் மகனுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா சொன்ன மாதிரியான உங்கள் மகன் வெளிநாட்டில் ஜொலிக்க எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா குமார் சார் பாம்பேல இருந்து கேட்டிருக்காரு உடல் உபாதைகள் அதிகமாயிட்டே இருக்குமா நீங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு குமார் சார் உங்களுக்காகவே அம்மா இப்ப கார்டு எடுக்க போறாங்க பார்க்கலாம் உடல் உபாதை அப்படிங்கறது குமார் சார் உங்களுக்கு வந்து சரியாயிரும் ஆனால் வந்து இப்போ எடுத்துகிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன இந்த விஷயங்களை இயற்கை மருத்துவத்தின் அடிப்படையில் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு செக் பண்ண உங்கள் வீட்டோட செக் பண்ண வேண்டிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட கிழக்கு மேற்கு கம்பாரிசனில் வரணும் அதாவது மேற்க விட கிழக்கு காலி இடம் அதிகமாக இருக்கணும் மேற்கை விட கிழக்கு வந்து பள்ளமாக இருக்கணும் அதாவது தாழ்வாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா வடகிழக்கு வடகிழக்கு ஜீரோ வடமேற்கு ஒன்று தென்கிழக்கு ரெண்டு தென்மேற்கு மூணு அப்படிங்கிறதுல பூமியின் லெவல் இருக்கணும் இதெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்ட் நீங்கள் வந்து இப்படி நான் டிவியில் சொல்கிறத வச்சே உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது தேவைப்பட்டால் ஃபோன் காலில் கூட ஃபோன் அப்பாயின்மெண்ட்டு கூட நீங்கள் வாங்கிக்கிட்டு எங்கிட்ட பேசுங்கள் உங்கள் வீட்டோட அமைப்பு இந்த தளம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதன்படி நிச்சயமாக ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இதுக்கு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுக்கு உடல் உபாதைகள் சரியாகணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் வீட்டில் வந்து ஒரு வெள்ளி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஏலக்காய் கற்பூரம் துளசி மூணும் போட்டு நல்லா ஒரு ஒரு மணி நேரம் விட்டுருங்க அதன் பிறகு வந்து உங்கள் அதுக்கு மேலே கை வச்சு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த நான்கு எட்டு அப்படிங்கிற நம்பரை மனசுக்குள்ளே சாண்டிங் பண்ணிடுங்க பதினாறு முறை எழுதிடுங்க எழுதிட்டு உங்கள் உடம்புலேயும் எழுதி இடது பாகத்தில் எழுதிக்கிட்டு அந்த தண்ணி குடிங்க நிச்சயமாக ஒரு மருத்துவர் உங்களுக்கு மாற்றம் ஒரு இயற்கை மருத்துவரோ இல்லை ஆயுர்வேதா ஏதோ ஒன்று கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஆங்கில மருந்துகளை கொ சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் கிட்னி ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு முக்கிய மாற்றுமுறை மருத்துவராக நான் சொல்கிற ஒரு அட்வைஸு மா அதாவது ஆங்கில மருத்துவம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு போய் சித்த மருத்துவம் கொடுத்துட்ருக்க முடியாது ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து தொடர்ந்து ஒரு வியாதி நமக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா உணவுல மாற்றத்தை கொண்டு வரணும் அது தீர்றதுக்கு பன்னிரெண்டு காய்கறிகளை வச்சே மருத்துவம் இருக்குது சொல்லுவேன் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹீலிங் இருக்குது உங்களோட சக்ராஸ் என்ன சொல்லுது ஏன் உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீலிங் கொடுத்தாலும் அதில் உங்களுக்கு தேர்வு கிடைக்கும் இதுக்கெல்லாமே நீங்கள் என்கிட்ட வந்து ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு பேசலாம் நன்றி நிச்சயமாக அதுக்கு ஒரு கட்டணம் உண்டு வாழ்த்துக்கள் அம்மா சொன்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க சார் கூடிய விரைவிலேயே ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கையை நீங்கள் வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அம்மா இன்னைக்கு எங்களுக்காக என்ன மேஜிக்கல் நம்பர் சொல்ல போறீங்க மேஜிக்கல் நம்பர் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து ட்ரிபிள் எயிட் ஃபோர் எயிட் சொல்லியிருக்கோம் இந்த ஃபோர் எயிட் அப்படிங்கிறது நான்கு எட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அபாரமான சக்தி வாய்ந்த எண் இந்த நம்பரை வந்து நீங்க எழுத ஆரம்பிங்க எல்லாருமே எழுதலாம் எல்லா விஷயத்துக்குமே எழுதலாம் எழுதிட்டு என்ன விஷயம் நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி கற்ப கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள் அந்த நான்கு எட்டுக்கு கீழே ஏழு நாலு ஒன்று அப்படி இந்த ஏழு நாலு ஒன்று என்னன்னா இமீடியட் ரிசல்ட் உடனே அந்த விஷயத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யக்கூடிய செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுக்கும் இது கூடுதலாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி எழுதலாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்துலையும் அதாவது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கும் இந்த நம்பர்ஸ் வந்து க்ரீன் கலரில் எழுதுங்க வேலை வாய்ப்பு அன்பு அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் ரெட்டில் எழுதுங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னாலும் ப்ளூ கலரில் எழுதுனீங்கன்னா இப்போ உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக ஒருத்தருக்கு ஒரு ஒரு எதிராக செயல்படுறாங்க நம்ம அவங்கள ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அவங்களால நமக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது நம்ம அமைதியாக நம்ம வழியை பார்க்கணும் அப்படின்னா இதே நம்பரை எட்டு 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 கீழே ஏழு நாலு ஒன்று ப்ளூ கலரில் எழுதுங்க நிச்சயமாக உங்கள் அந்த அந்த நபர் உங்களை மறந்துடுவாங்க நீங்கள் உங்கள் பாதையை நோக்கி சிறப்பான நேர்மையான வழியில் போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் ஒவ்வொரு நம்பர்ஸும் அற்புதமாக பல ஆயிரங்கள் செலவு பண்ணி நான் கற்றுக்கிட்ட பல நாடுகளுக்கு போய் கற்றுக்கிட்ட விஷயம் எளிமையாக நம்மளோட நேயர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நல்ல நோக்கத்தோடு சொல்லிட்டுருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்துங்க இதுமாதிரி உங்கள் இது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு தடைகள் தடங்கல்களோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஃபோனில் வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம் அதுக்கு நிச்சயமாக கட்டணம் உண்டு அந்த மாதிரி நீங்கள் எங்கிட்ட பேசும்போது உங்கள் தனிப்பட்ட முறையில் இப்போ சர்ஜரி அப்படின்னா என்ன சர்ஜரி அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிற மாதிரி தொடர்ந்துருக்கு இல்ல வந்து சில வியாதிகள்னால நீங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்ல பொருளை கடன் வாங்குனீங்க கட்ட முடியல இதற்கெல்லாம் வந்து வாஸ்துப்படி உங்க வீட்டுல நீங்க எளிமையா என்ன பண்ணி செக் பண்ணி சரி பண்ணிக்கலாங்கிறது சொல்லுவேன் கூடவே நம்பர்ஸ் பிராணி ஹீலிங்கி உணவு முறைகள் எல்லா விஷயத்தையுமே கன்சல்டேஷன்ல சொல்லி கொடுப்பேன் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னு உன்னதமான நோக்கத்தோட எங்களுக்கு அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்கம்மா மிக்க நன்றி நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது என் மாளிகைப்பாறை சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் பணவரவு பயிற்சி வகுப்பு வருகிற மாதத்திலே நடைபெற உள்ளது இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல இப்போ அப்பா போன வாரமே நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்ஸு அதாவது சாரி அப் போன வாரமே நமக்கு இதுக்குண்டான முன்பதிவு ஆரம்பிச்சிட்டோம் அதனால வந்து நீங்கள் விருப்பப்படுறவங்க அதை பற்றி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்கங்க கட்டணமெல்லாம் நீங்கள் வரும்போது கொடுத்தா போதும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் கோடி நர்பவி 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 யோகிராம் சுரத்குமார் என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம் அதுவரை நன்றி வணக்கம்